ஓகே மாணவர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், போன தடவை எக்ஸாம்பிள் டூ பார்த்தோம், வெக்டர் அனாலிசிஸில் எக்ஸாம்பிள் டூ பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் த்ரீ பார்க்க போகிறோம், சரியா? இப்போ எக்ஸாம்பிள் த்ரீ அப்படிங்கிறத நம்ம கிட்ட சொல்கிறாங்கன்னா, இந்த ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் ஆஃப் ஏ பார்ட்டிக்கல் அட் எனி டைம் இஸ் கிவன் பை ஏ வெக்டார் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டி ஐ வெக்டார் மைனஸ் சிக்ஸ் டி பிளஸ் ஒன் ஜே வெக்டார் பிளஸ் த்ரீ டி கே வெக்டார் அப்படிங்கிறது கணக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஏ ஃபோர் ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இஃப் த வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் ஜீரோ, வியும் ஜீரோ ஆரும் ஜீரோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எப்போ? அட் டைம் டி ஈக்குவல் டு ஜீரோ. டைம் டி ஈக்குவல் டு ஜீரோப்போ கொடுத்துட்றாங்க. அப்போது நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆரும் ஜீரோ, வியும் ஜீரோ, எப்போ டி ஜீரோவாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ஃபைண்ட் தி வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார், இதை வச்சு நீ வந்து நமக்கு என்ன வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகே மாணவர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கணக்குக்கு உண்டான கிவன் பார்க்க போகிறோம். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்கப்பா. ஏ வெக்டார் ஃபார் ஆக்சலரேஷன், இ பவர் மைனஸ் டி ஐ வெக்டார் மைனஸ் சிக்ஸ் ப்ராக்ட் ஆஃப் டி பிளஸ் ஒன் ஜே வெக்டார் பிளஸ் த்ரீ சைன் டி கே வெக்டார். அது மட்டும் இல்லை, அவங்களே கொடுத்துருக்காங்க வெலாசிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜீரோ கொடுத்துருக்காங்க. அட் த டைம் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜீரோ இதை கொடுத்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க, கிவன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிட்டாச்சு, கிவன் எழுதிட்டாச்சு. இப்போ நமக்கு தெரியும், வி நோ தட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு சமம்னா, வெலாசிட்டி உதர் டெஃபினிட் பண்ணுறதுக்கு சமங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா படி நம்ம இதை வந்து என்ன பண்ணிட்டோம்னு சொன்னால், வி நோ தட் நமக்கு தெரியுது. ஸோ கிராஸ் மல்டி பண்ணிங்க, ஏ வெக்டார் இன்டு டிடி வெக்டார் ஈக்குவல் டு டிவி வெக்டார் அப்படின்னு கிடைக்குது. இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ், அப்போ இன்டெகிரல் டிவி வெக்டார் ஈக்குவல் டு இன்டெகிரல் ஏ வெக்டார் இன்டு டிடி வெக்டார் டிடி கிடைச்சிருது. ஸோ இன்டெகிரலும் டிஃபரன்ஷியல் அடிபட்டு போய் வி வெக்டார் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா, ஏ வெக்டாரோட ரிசல்ட் இங்கே கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிக்கிங்க. எழுதிட்டு இப்போ நம்ம இதுக்கு இன்டெகிரல் பண்ணுறோம். இ பவர் மைனஸ் டி டிவைட் பை மைனஸ் ஒன் ஐ வெக்டார், இங்கே மைனஸ் சிக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. இங்கே இதை பொறுத்தவரை டி ஸ்கொயர் பை டூ வரும், இங்கே வெறும் ஒன்று கான்ஸ்டன்ட்டுங்கிறத நமக்கு டி வந்துடும். ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் த்ரீ அப்படி பார்த்தீங்கன்னா, சைன் டிஃபரெண்ட் பண்ணால் மைனஸ் காஸ்டி டிவைட் பை ஒன்று, ஒன்று போட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ளஸ் சி ஒன் கான்ஸ்டன்ட், ஜென்ரல் கான்ஸ்டன்ட் வெக்டார் வந்துடுது. ஸோ அப்போ வி வெக்டார் ஈக்குவல் டு நமக்கு இப்போ மல்டி பண்ணால் மைனஸ் இ பவர் மைனஸ் டி ஐ வெக்டார், இங்கே உள்ள ஆறு சிக்ஸ் மல்டி பண்ணியிருக்கேன். அப்போ மூணு டி ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் டி ஜே வெக்டார், இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ காஸ் டி கே வெக்டார் ப்ளஸ் சி ஒன் வந்துடுது. இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க. இப்போ வென் டி ஈக்குவல் டு ஜீரோ அண்டு வி ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே விக்கு ஜீரோ கொடுங்க, டிக்கு ஜீரோ கொடுங்க, அப்போ சி ஒன் கிடச்சிரும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க, ஸோ ஆன்சர் சி ஒன் கிடச்சிருது. ஸோ காசு ஒன்று, இதுக்கு பார்த்தீங்கன்னா எனித்திங் பவர் ஜீரோ ஒன்று, ஸோ மைனஸ் ஐ விட்டா இருந்தது, இது ஃபுல்லாக ஜீரோ ஆகிடுது. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ் ஜீரோ அப்படிங்கிறது ஒன்றுன்னு தெரியும். அப்போ மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன்று காஸ் ஜீரோவுக்கு வந்து ஒன்று வந்துடும். அப்போ கே வெக்டார் ப்ளஸ் சி ஒன் வந்துடுது. சி ஒன் வச்சுக்கிட்டு அப்படியே அங்கே எழுதிச்சு நமக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ஹெச் சேர்ந்து எழுதி வந்துருங்க. அப்போ தான் ஃபோர் ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே ப்ளஸ் த்ரீ கே வெக்டார் கிடச்சிருது சி ஒன். இப்போ இந்த சி ஒனுக்கு ஒன்று வந்து ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், நம்ம கண்டுபிடிச்ச ஒன்றில் இந்த சி ஒனுக்கு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இங்கே கிடச்சிருது. சப்ஸ்டிட் பண்ணால் ஐயெல்லாம் ஒரு செட் ஆகும், கே எல்லாம் ஒரு செட்டாகவும் எழுதணும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஐயெல்லாம் ஒன்று எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்? மை, இப்போ நமக்கு ஐ இருக்குது, அதை ஒன்றுன்னு போட்டுங்க. இந்த இடத்துல ஐ வெக்டார், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐ வெக்டார் இருக்குது, ஐ வெக்டார் இருக்குது. அந்த ஐ வெக்டார் அப்படிங்கிற காமனாக எடுத்துக்கல, ஒன்று மைனஸ் இ பவர் மைனஸ் டி ஐ வெக்டார். இப்போ பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ டி ஸ்கொயர்டு ப்ளஸ் சிக்ஸ் டி ஜே வெக்டார், இது அப்படியே வந்துடுது. கே வெக்டார் பார்த்தீங்கன்னா இந்த த்ரீ கே வெக்டார் காமனாக எடுத்துங்க, த்ரீ போட்டுங்க, மைனஸ் த்ரீ காஸ் டி கே வெக்டார் அப்படின்னு கிடச்சிருது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்தது ஆர் வெக்டார் கண்டுபிடிக்கிறோம். ஓகே மாணவர்களே, நம்ம வி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். வி வெக்டார் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இ பவர் மைனஸ் டி ஐ வெக்டார் மைனஸ் த்ரீ ஆஃப் டி ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் டி ஜே வெக்டார் ப்ளஸ் த்ரீ மைனஸ் த்ரீ காஸ் டி ப்ராக்ட் ஆஃப் போட்டு கே வெக்டார் அப்படின்னு எழுதிட்டோம். வி நோ தட் நமக்கு வெலாசிட்டியை எப்படி எழுதலாம்னு சொன்னால், டிஆர் வெக்டார் பை டிடின்னு எழுத நமக்கு தெரியும். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், வி வெக்டார் இன்டு டிடி ஈக்குவல் டிஆர் வெக்டார் அப்படிங்கிற வருது. ஸோ இன்டெகிரேட்டிங் போத் சைட்ஸ், போத் சைட் எடுத்துக்கிறீங்க. அப்போ இன்டெகிரேட் போத் சைட் எடுத்துக்கிறேன், டிஆர் வெக்டார் இன்டெக்ரல் இன்டு டிஆர் வெக்டார் இன்டெக்ரல் பண்ணி கேன்சல் ஆகிடும். ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டெக்ரல் வி வெக்டார் இன்டு டிடி. அப்போ நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, வி வெக்டார் நீங்கள் இருக்குது, அதை அப்படியே எழுதிருங்க, இன்டு டிடி போட்டுங்க லாஸ்ட் கார்னரில். இப்போ நமக்கு என்ன தெரியுது, இன்டெக்ரல் பண்ணுறீங்க, இன்டெக்ரல் பண்ணுறது கான்ஸ்டன்ட் வரல டி வந்துடும். இங்கே மைனஸ் இந்த மைனஸ் இ பவர் மைனஸ் டி டிவைட் பை மைனஸ் ஒன்று ஐ வெக்டார்,
minus 3, apoi putem inge t cube by 3, plus 6 t squared by 2, apoi inge j vector, plus 3, inge constant, apoi t vandru, t minus 3, cos t different pune, sin t, apoi inge k vector, plus c2, common constant vandru. So, apoi enna putem inge, apoi inge, power vector equal to simplify pune, apoi full a eduthe eduthe, simplify pune eduthe eduthe, minus minus plus a eduthe. So t plus e power minus t i beta, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 3 3 கேன்சல் ஆயிடுது minus t cube plus 3 t squared j beta, இங்க வந்து 3 t minus 3 sin t k vector அப்படிங்கிறது plus c2 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் இது வந்து 2 அப்படி வெச்சுக்கங்க. இப்போ when நம்ம கணக்குல கொடுத்திருக்காங்க when r equal to 0 t equal to 0 அப்படினு போடையில நமக்கு என்ன கிடைக்குது அப்படினு சொன்னா c2 கண்டுபிடிக்க முடியும். So அப்ப சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா anything power 0 1 i beta வந்துருது பாக்கி எல்லாம் 0 ஆயிடுது அப்ப c2 கிடைக்குது. அப்போ c2 என்னது minus c2 ஆயிடுது from 2 equation number 2 ல இருந்து c2 க்கு பதிலா இந்த இடத்துல நீங்க என்ன பண்றீங்க minus i vector போடுறீங்க c2 க்கு பதிலா என்ன பண்றீங்க நமக்கு minus i vector போடுறீங்க. அப்போ i எல்லாம் ஒரு சைடு mix பண்ணி i எல்லாம் ஒரு சைடு நீங்க என்ன பண்றீங்க ஸ்ப்ளிட் ஆயிடுது தனியா வந்து பிரிச்சு பார்ட்டிஷன் பண்ணிடுவீங்க. அப்போ தனி i எல்லாம் ஒண்ணா சேர்த்துட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் r vector equal to t அந்த -1 plus e power minus t i vector minus of t cube plus 3 t squared j vector plus 3 t minus 3 t sin t k vector அப்படிங்கிறது. சோ நமக்கு முன்னாடியே தெரியும் i னா i அதனோட ஃபுல்லா மெர்ஜ் பண்ணி ஒண்ணா வெச்சுக்கணும் j னா j ஃபுல்லா ஒரே ஒரே காம்போனன்ட் அந்த காம்போனன்ட்ல வந்துரணும் k னா k அந்த காம்போனன்ட்ல வந்துரணும். சோ இப்போ i இந்த காம்போனன்ட் ஃபுல்லா ஒண்ணா கொண்டு வந்து சேர்த்து எழுதிட்டோம். சோ இத நம்ம r வெக்டார் டிஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு சோ கேட்ட ரெண்டு பேர் சால்வ் பண்ணிட்டோம். இதா டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் சால்வ் பண்ணிடுறேன் உங்களுக்கு உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுறேன். நன்றி மாணவர்களே நெக்ஸ்ட் செம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.